அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டினுடைய தேர்ட் டே இன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டே ஃபர்ஸ்ட் டே எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேராமெடிக்கல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா மோர் அல்லஸ் கம்ப்ளீட் பண்ற டே ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டே, நாளைக்கு ஃபோர்த் டே வந்து கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணல அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு முன்னேறியே லாக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்க் எரர் வந்துச்சு, நெட்ஒர்க் ஹேங் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கோன்னா நாளைக்கு வந்து மதியத்துக்கு முன்னாடி சாய்ஸை லாக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா சார், நாங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸ் எல்லாருக்குமே கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும், ஆனால் நான் கொஞ்சம் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கலன்னா என்ன செய்யணும், அதை பற்றிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் என்ன வந்து பார்த்துட்டீங்கன்னா வரலை. பட் அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது சீட் அலாட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க, அப்போ வேகன்சி இருந்தால் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? நானும் ப்ராஸ்பெக்டஸ் நல்லா தேடி பார்த்துட்டேன், ஓகேங்களா? பட் மற்ற கவுன்சிலிங்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெளிவாக தெரியும், அதாவது நீங்கள் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்த உடனே அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் இருந்தால் பாசிபிள் இருந்தால் கொடுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலும் தெளிவாக இல்லை, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாய்ஸை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வைக்கிறது தப்பே கிடையாது, நீங்கள் கொடுத்து வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, திருப்பி பேமெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும், ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கிற சீட்ஸ் எல்லாமே இருக்காது, அதுதான் முக்கியமான விஷயம், ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே மற்றவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை பற்றியே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை. பட் கண்டிப்பாக நமக்கு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அதை பற்றிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஓகேங்களா? அதனால் நாளைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறவங்க, லாக் பண்ண போகிறவங்க எனஃபான சாய்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களும் நான் மறுபடியும் சொல்கிறேன், பேமெண்ட்டை இன்றைக்கி எல்லோரும் பண்ணிட்டீங்க, பண்ணாதவங்க நாளைக்கோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் கொண்டு போகாதீங்க பேமெண்ட்டை. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 15-16 ரெண்டு நாள். சார் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இந்த ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேக்கன்சி இருக்கோ அதுதான் இந்த செகண்ட் ரவுண்டுக்கு. கண்டிப்பாக நிறைய வேக்கன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் இருக்கவங்க ஒரி பண்ணோம்னா அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேக்கன்சி இருக்குன்றதை பொறுத்து தான் தேர்ட் ரவுண்டுக்கு சொல்ல முடியும், ஓகேங்களா? அதனால் எல்லோரும் வந்து நாளைக்கு தேர்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டினுடைய லாஸ்ட் டே, ஸோ நாளைக்கு காலையிலேயே சாய்ஸை ஃபில் பண்ணி லாக் பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் செகண்ட் டே, ஸோ நாளைக்கு ஃபீஸ் பே பண்ணாதவங்க முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே பே பண்ணிடுங்க, ஓகேங்களா? 14ஆம் தேதி நம்ம கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றிய டீட்டெயில்டு வீடியோ ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்களுக்கும் தெளிவாக சொல்லுவோம், செகண்ட் ரவுண்டில் இருக்கிற வேகன்சியும் நம்ம தெளிவாக சொல்லுவோம், ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.